இதுவரை இல்லை, வந்த பிறகு பேசுவோம். எங்களுடைய அகில இந்திய தலைமை இடம் ஆலோசனை செய்து எங்களுடைய தலைவர்கள் அவருடைய ஆலோசனை செய்து முடிவெடுப்போம். பூரண மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு கொள்கையில தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? மகாத்மா காந்தியுடைய கொள்கையே பூரண மதுவிலக்கு தான். அதுல வந்து காங்கிரஸ் பேரியக்கம் என்றும் விலகியது கிடையாது. ஆகவே பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை. அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது, எல்லாம் அரசியலை சார்ந்தது தான். அது என்ன, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலையும் அரசியலையும் கூட்டங்களையும் பிரித்து பார்க்க முடியும். எல்லாமே அரசியல் தான். எல்லாமே அரசு பேசுவது அரசியல் தான். வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் டைலாக்? பாலிடிக்ஸ் இஸ் அ டைலாக். பேசுவதே அரசியல் தான். ஒரு அப்படி கிடையாது. ஒரு மதுவிலக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை. மதுவிலக்கு தான் மகாத்மா காந்தியுடைய கொள்கை. ஆகவே மகாத்மா காந்தி பிறந்த மண்ணில் இதுவரை மது விற்கவில்லை. அதை படிப்படியாக குறைத்தாலும் சரி எடுத்தாலும் சரி இருக்கிறது. அது விஞ்ஞான ரீதியாக அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக ஏன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்துவிட முடியாது. தமிழ்நாட்டுடைய தட்பவெப்ப நிலை, மக்களுடைய மனநிலை, இதையெல்லாம் ஆய்வு செய்து முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்க பாலிடிக்ஸ் இஸ் அ டயலாக்ன்றாங்க, பேசுறது அரசியல் தான். நீங்க ஏன் ரொம்ப ஆழமாக உள்ளே போகிறீங்க, மேலோட்டமாக பாருங்கள். அதனால் எதுக்கோ இந்தியா கூட்டணியில் உள்ள சலசலப்புங்க சம்பந்தமே கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி என்பது அரசியல் கணக்கு மட்டும் இல்லை, அதற்கு அப்பாற்பட்டு தேச ஒற்றுமை, மண்ணை காப்பாற்றுவது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கின. அரசியல் கால்குலேஷன் மட்டும் கிடையாது, இந்த மண்ணை பாதுகாப்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஒரு சலசலப்பும் இல்லைங்க. என்ன சலசலப்பு? இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. அமெரிக்கால இருந்து முதலமைச்சர் வந்திருக்காரு, எல்லாரும் போய் சந்திக்க போறாங்க, எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான், சரியா போச்சு. சந்திப்பு நடந்த பிறகு என்ன நடக்க போகுது? எல்லாம் அமைதியா. ஒரு சலசலப்பும் கிடையாது, ஒரு சலசலப்பும் கிடையாது, ஒரு சலசலப்பும் கிடையாது. பத்திரிகையாளர் மத்தியில ஒரு செய்தி, பாஜகவின் வழிகாட்டுதல் குழு தலைவராக இருக்கின்ற எச் ராஜா அவர்கள் தொடர்ந்து வன்மமாக பேசுவார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த உண்மை. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் பேசிய பேச்சையெல்லாம் இட்டுக்கட்டி அவதூறு பேசுகிறார், தேச துரோகி என்று பேசுகிறார். இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற செயலை அவர் கைவிட வேண்டும். யார் தேச துரோகி, யார் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள், எந்தெந்த தலைவர்கள் பிரிட்டிஷ்காரரிடம் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விடுதலை போராட்டத்திலிருந்து விலகுகிறோம் என்று சொன்னவர் என்றெல்லாம் அவர் சுய பரிசோதனை செய்து கொண்டு பேச வேண்டும். இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றியோ காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றியோ ஆதாரங்கள் இல்லாமல் கொச்சைப்படுத்தினால் அவர் தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் முற்றுகை போராட்டத்தை தமிழக காங்கிரஸ் முன்னெடுக்கும். இது இறுதி எச்சரிக்கையாக எச் ராஜாவுக்கு சொல்லுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.